இன்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பாடசாலை மாணவிகளையும் அதிபர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். இதன் காரணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய படுகொலை குறித்த உணர்வலைகள் அண்மைய நாட்களில் யாழ்ப்பாண குடாநாட்டில் எழுந்திருந்தன. இதேவேளையில் ஆளுநர் மாளிகையில் வித்யாவினுடைய தாயாரையும் சகோதரனையும் இலங்கை ஜனாதிபதி சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவருமான மாவி சேனதராஜாவும் அங்கு உடனிருந்தார். அவரிடம் நாம் அந்த விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தினோம். வணக்கம் ஐயா. முக்கியமாக நேற்று இரவுதான் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருவது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆளுநர் அவர்கள் அந்த அப்படி ஒரு கூட்டம் வேம்படி மகா வித்தியாலயத்தில் இடம்பெற வேண்டும், முதலமைச்சரையும் என்னையும் தாங்கள் அழைப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். அங்கு சென்ற பொழுது அவர்களுடைய ஒழுங்கு எப்படி இருந்தது என்றால், வடக்கு மாகாணத்தில் இருந்த பாடசாலைகள் இருந்து 5 முதல் 10 பிரதிநிதிகள் மாணவர்கள், உயர்வகுப்பு மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். முஸ்லிம் மாணவர்கள், சிங்கள மாணவர்கள் உட்பட. முதலாவதாக ஜனாதிபதி அவர்கள் தான் வந்த நோக்கத்தையும் குறித்து, குறிப்பாக வித்யாவுடைய விடயத்தில் தான் மிகவும் ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாகவும், தன்னுடைய பிள்ளைக்கு நடந்ததைப் போலத்தான் தான் அதை உணர்கிறேன் என்றும், இது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் மாணவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் மாணவர்களை பேசும்படி கேட்டுக்கொண்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவற்றில் தன்னுடைய பள்ளிக்கூடங்களுக்கு சீரான வளங்கள் வழங்கப்படவில்லை என்பது ஒரு சிலரால் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், பெரும்பாலும் அந்த மாணவர்கள் புங்குடுதீவு மகா வித்தியாலயத்துடைய மாணவி அந்த பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்தவர்களும் பேசினார்கள். இப்படி வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு அவள் கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி இனிமேல் இடம்பெறக்கூடாது, அந்த குற்றவாளிகளை எந்த வகையிலும் தப்பவிடக்கூடாது, அதற்கு விசேட நீதிமன்றத்தை அமைத்து ஆயினும் அவர்களுக்கு நீங்கள் விரைவாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மிக பெரும்பாலான மாணவர்கள் அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள். அடுத்ததாக முதலமைச்சர் அவர்களும் நானும் அந்த நிகழ்ச்சியிலே பேச அனுமதிக்கப்பட்டிருந்தோம். எங்களை பேசுமாறு கேட்டிருந்தார்கள். நாங்களும் அதை பற்றி அந்த பிள்ளைகளுடைய கருத்தை ஆதரித்து, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது என்றும், சட்டங்களில் பல ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் தப்பிவிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமானால், இப்படியான போதை வந்து பாவனை உள்ளவர்கள், அதை அடிப்படையாக கொண்டு வன்புணர்ச்சி செய்ய ஈடுபடுபவர்கள், மற்ற ரீதியாக இப்படிப்பட்ட சம்பவங்களை புகைப்படம் எடுத்து அல்லது வீடியோ மூலமாக வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்கள், இவர்களுடைய விடயத்தில் ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வந்தேனும், விசேட நீதிமன்றங்களில் அமைத்தேனும், அவர்களுக்கு உடனே விரைவாக தண்டனை வழங்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்னுக்கு வைத்திருந்தோம். ஜனாதிபதி அவர்களும் அந்த பாடசாலை மாணவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் குறிப்பிட்ட கருத்துக்களையும் உள்ளடக்கி தான் இதற்காக விரைவான ஒரு நடவடிக்கையையும் விரைவாக விசாரணைகள் நடத்துவதற்கான ஒழுங்குகளையும் தான் செய்து இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தான் தடுப்பதாகவும் அந்த கூட்டத்திலே அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதற்கு பின்னர் ஆளுநருடைய இல்லத்திலே அந்த மாணவி, அதாவது வித்யாவுடைய தாயாரும் அவருடைய அண்ணனும் அங்கே கூட்டி வரப்பட்டு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தான் அந்த தூக்கத்திலே ஆழ்ந்திருப்பதாக சொன்னார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தான் செய்ய ஆயத்தமாக இருப்பதாக சொன்னார். குற்றவாளிகளை தான் தப்பிக்க விட மாட்டேன், அவர்களை எப்படியும் நாங்கள் கண்டிப்போம், சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்றெல்லாம் அவருக்கு கூறியிருந்தார். அந்த வித்யாவுடைய தாயாரும் அவருடைய அண்ணனிடத்திலும் நடந்த சம்பவங்களை ஒட்டி அவர் பக்கத்தில் இருந்து விசாரணை நடத்தினார். அறுபடியால் அவருடைய வருகை குறிப்பாக யாழ்ப்பாணத்து நிலைமைகளை அறிந்து கொள்ளவும், மாணவர்களுடைய கருத்தை அறிந்து கொள்ளவும் ஒரு கூட்டம் ஏற்படுத்தப்பட்டு அவரது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அப்பால் அவசரமாக தான் அந்த இடத்தில் வர வேண்டும், இதை விசாரித்து அறிய வேண்டும் என்ற கருத்து தான் அங்கே வெளிப்பட்டது என்பதை நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். இந்த புங்குடுதீவு மாணவி வித்யானுடைய தாயாரும் அந்த குடும்பத்தினரும் புங்குடுதீவு 9-ஆம் வட்டாரத்தில் தொடர்ந்து வசிப்பதற்கு பயமான நிலையில் இருப்பதாக என்னிடம் கூறியிருந்தார்கள். நான் பேசிய பொழுது அது பற்றி ஏதாவது அந்த கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டதா? அதை பற்றி ஒன்றும் தெரிவித்ததாக நாங்களும் பக்கத்தில் இருந்தோம்.
அப்படி இல்லை, அவர்கள் அழைத்து வரப்பட்டு அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு அப்பால் தாங்கள் அந்த விடயத்தில் அடைந்திருக்கிற துன்பத்தை பற்றி எல்லாம் அவர்கள் எடுத்து சொன்னது அங்கே இடம்பெற்றது. அல்லது இயற்கையாகவே அவர்களுக்கு அச்சம் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு பயம் இருந்திருக்கலாம், அல்லது அந்த தீரத்தில் அவர்கள் விழுந்திருக்கலாம். அது ஒரு கேள்வியாக உள்ளாக்கப்பட வேண்டியதில்லை. அவர்கள் வந்திருந்து தாராளமாக ஜனாதிபதியிடம் தங்களுடைய கருத்துக்களை அல்லது அந்த தீரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று மட்டும்தான் நான் குறிப்பிடலாம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி, மிக்க நன்றி.